பார்த்த முதல் முகம் நீ நான் கேட்ட முதல் குரல் நீ தன்னோட அம்மாக்காக அமைதி பூங்கா நினைவிடத்தை கட்டியிருக்காரு ஏஆர் ரஹ்மான் சார். அண்ட் இந்த விஷயம் இப்போ சோஷியல் மீடியால வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. வாழ்ந்த முதல் அறை நீ. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி தாய் தானே, அம்மாக்காக என்ன வேணாலும் பண்ணலாங்க. இப்ப மறைந்த தன்னுடைய அம்மாக்காக ஏ ரஹ்மான் சார் வந்து நினைவிடம் எழுப்பியிருக்காரு. ஏ ரஹ்மான் சார் அவருடைய கெரியர்ல இன்னைக்கு இந்த அளவுக்கு சாதிச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களோட அம்மா கரீமா பேகம் அவர்கள். அவங்க பாத்தீங்கன்னா 2022 உடல்நல குறைவினால காலம் ஆயிட்டாங்க. இப்போ ரஹ்மான் சார் அவங்க அம்மாக்காக அமைதி பூங்கா அப்படின்ற நினைவிடத்தை பார்த்து பார்த்து கட்டியிருக்காருங்க. இந்த போட்டோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பார்க்குறவங்களை வியப்பில் அழுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லணும். தன்னோட அம்மாவோட நினைவிடத்துக்கு ரீசெண்டா எழுத்தாளர் நாகூர் ரூமி அவர்களை ரஹ்மான் சார் கூட்டிட்டு போயிருக்காரு. அவங்க அம்மாவுடைய நினைவிடத்தை அந்த கட்டிடம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமா பண்ணியிருந்தாங்க. பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா இருந்துச்சு. ரொம்ப நேர்த்தியா பராமரிச்சிருந்தாங்க. அடக்க ஸ்தலத்தின் மேல பாத்தீங்கன்னா போர்த்தப்பட்டிருந்த போர்வையுடைய அழகு வந்து கண்ணை கவர்ந்துச்சு. அவங்க அம்மாவோட வரைபடம் கூட இருந்துச்சுன்னு எழுத்தாளர் நாகூர் ரூமி அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. ரஹ்மான் சார் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவும் சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்க அம்மாவுடைய நினைவிடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து உட்காந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அம்மாக்காகவும் அவங்களுடைய அன்புக்காகவும் பார்த்து பார்த்து இந்த நினைவிடத்தை ரஹ்மான் சார் உருவாக்கி இருக்காரு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் டோர்ஸில் வந்துகிட்டே இருக்கு, இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.